கணக்கீடு வருவாய் வீதம்
திருப்பி எடுத்த காலத்துல குறிந்த திரைக்காலம் மூன்றாவது கழிவுகள். நாலாவது வடிவம் இல்ல நாலாவது வடிவம் டிஸ்கவுண்டட் பே பேக் ஃபீ, கழிவிடப்பட்ட திருப்பி அளித்தல் கால். டிஸ்கவுண்டட் பே பேக் ஃபீ, கழிவிடப்பட்ட திருப்பி அளித்தல் கால். டிஸ்கவுண்டட் பே பேக் ஃபீ, கழிவிடப்பட்ட திருப்பி அளித்தல் கால். ஐந்தாவது வடிவம் என்னென்னா NPV, net present value. NPV, net present value. இச்சை பெறுமதி, தேறிய இச்சை பெறுமதி, தேறிய இச்சை பெறுமதி, தேறிய இச்சை பெறுமதி. ஆறாவது வடிவம் ஐஆர்ஆர், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், உள்ளக வருவாய் வீதம் அல்லது அகத்திரும்பல் வீதம். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், உள்ளக வருவாய் வீதம் அல்லது அகத்திரும்பல். ஏழாவது வடிவம் PI, profitability index, லாபச்சுட்டி. profitability index, லாபச்சுட்டி. PI, profitability index, லாபச்சுட்டி என்ற விஷயம் நம்ம படிக்கணும். இவ்வளவு தான் படிக்கணும். நீண்ட கால தீர்மானங்கள் எவ்வளவு பிள்ளைகள், இவ்வளவு தான் விளங்கப்படமான விஷயம். இந்த நீண்ட கால தீர்மானம் எடுத்தல் என்ற பாடம் படிக்கிறதுக்கு முதல் நான் ஒரு சின்ன குட்டி பாடம் கூட படிக்கணும். இதுக்குள்ளே வரப்போகுது. இதை நாங்கள் தனியொரு பாடம் அந்த பாடம் தனியாக பின்னுக்கும் இருக்கு. அதனால முன்னும் கொஞ்சம் சொல்லி போட்டுதான் இதை பாடத்துக்கு வரப்போம். சோ சப்கடிங் போட்டுக் கொள்ளுங்க பிள்ளைகள். லெவன் காஸ்ட் அண்டுகடிங் போட்டுக்கொள்ளுங்க. லெவன் காஸ்டிங் எடுக்கணும். தொடர்புடைய இணையம், லெவன் காஸ்டிங், தொடர்புடைய இணையம், லெவன் காஸ்டிங், தொடர்புடைய இணையம். ரைட், தொடர்புடைய கிரயம். இப்ப யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா தொடர்புடைய கிரயம் என்றால் என்ன விஷயங்களை படுத்துக்கலாம். கேள்விப்பட்டிருக்கலாம் தனியொரு பாடம் தொடர்புடையது. தீர்மானம் எடுத்தவுடன் தொடர்புடைய கிரயம் தான் தொடர்புடைய கிரயம். தீர்மானம் எடுத்தவுடன் நேரடியாக தொடர்புபட்ட கிரியங்கள் தொடர்புடைய கிரியம் என அழைக்கப்படும். தொடர்புடையது என்ன தொடர்புடையது, இன்டிசிஷன் மேக், தீர்மானம் எடுத்தலுடன். அவை எழுதி கொள்ளுங்கள். தீர்மானம் எடுத்தலுடன் நேரடியாக தொடர்புபடுகின்ற கிரியங்கள் இதுவா? தீர்மானம் எடுத்தலுடன் நேரடியாக தொடர்புபடுகின்ற கிரியங்கள் இதுவா? எனி காஸ்ட், எனி காஸ்ட் டைரக்ட்லி ரிலேட்டட் டு டிசிஷன் மேக், any cost directly related to decision made, any cost directly related to decision made. தீர்மானம் எடுத்தலுடன் நேரடியாக தொடர்புபடுகின்ற கிரியங்கள் தொடர்புடைய கிரியமா? தொடர்புடைய கிரியம். அப்ப இனிமேல் பேரிலேயே ஞாபகம் வச்சுக்கலாம் பாடம் ஆக தேவை. any cost directly related to decision making. இப்ப இவற்றை வகைப்படுத்தலுக்கு கிரியத்தின் வகைப்படுத்தல், சரியா பிள்ளைகள்? நாங்க பிரதானமாக மூன்று வகைப்படுத்துறோம் பிள்ளைகள். தொடர்புடைய கிரியத்தை நாங்க எத்தனை வகைப்படுத்த போறோம்? பிரதானமாக மூன்று வகைப்படுத்துறோம். யார் என்றால் முதலாவது இன்கிரிமெண்டல் அதிகரிக்கும் கிரயம். முதலாவது யார் வர போற பிள்ளைகள்? இன்கிரிமெண்டல் அதிகரிக்கும் கிரயம். முதலாவது பிள்ளைகள் இன்கிரிமெண்டல் அதிகரிக்கும் கிரயம். இரண்டாவது differential cost,
ஒன்னு இன்கிரிமெண்டல் காஸ்ட் இரண்டாவது டிஃபரன்ஷியல் காஸ்ட் வேறுபடுத்தும் கிரயம் மூன்றாவது மூன்றாவது ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் சந்தர்ப்ப கிரயம் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் சந்தர்ப்ப கிரயம் நீங்க அமையச்சில ஒன்று படிச்சிருப்பீங்க இல்லையா அதுதான் அமையச்சில சந்தர்ப்ப கிரயம் அமையும் இந்த மூணு பேர் தான் மூணு எத்தனை முதலாக கொண்டு கொள்ளுங்கள் பிள்ளைகள் இன்கிரிமெண்டல் காஸ்ட் அதிகரிக்கும் கிரயம் முதலாக கொண்டு கொள்ளுங்கள் இன்கிரிமெண்டல் காஸ்ட் அதிகரிக்கும் கிரயம் இன்கிரிமெண்டல் காஸ்ட் அதிகரிக்கும் கிரயம் பேர்லே இருக்கு என்ன உற்பத்தியின் நடவடிக்கைக்கு ஏற்ப கிரியம் அதிகரிக்குமாக இருந்தால் அந்த கிரியம் என்னவாக இருக்க போது பிள்ளைகள் இன்கிரிமெண்டல் காஸ்ட் அதிகரிக்கும் அப்ப என்ன கிரியங்கள் தொடரலாம் மாறும் கிரியங்கள் சகல மாறும் கிரியம் என்னதுல வர போது பிள்ளைகள் அதிகரிக்கிற மாதிரி மாறும் கிரியம் என்ன பிள்ளைகள் உற்பத்திய மாற்றத்தை கேட்ப நேரடியாக மாற்றம் அடையக்கூடிய ஒரு அளவு உற்பத்தியா 10 ரூபாண்டா 2 அளவு உற்பத்தி எவ்வளவு வர போற 20 ரூபா விளங்குதா பிள்ளைகள் சோ வேறுபடுத்தும் கிரியம் மாற்றம் changes in fixed cost we are going to be able to mark after opportunity cost we are going to be able to opportunity cost sandarbha kiriyam opportunity cost sandarbha kiriyam adu udaharanam padhi ungalde sandarbha kiriyam enna next best alternative for bond enna padichirukkeenga miga ilaka padina miga kiranda adutha therivinde அடுத்த பருமதியத்தை தெரிவிட்ட பருமதியம் படிச்சிருப்பீங்க இல்லையா அப்ப இந்த உதாரணம் பாத்தீங்கன்னா போகோன் இன்கம் போகோன் இன்கம் எக்ஸாம்பிள் போகோன் இன்கம் போகோன் இன்கம் அதே மாதிரி போகோன் எக்ஸ்பென்ஸ் விளக்கப்படுகின்ற வருமானம் விளக்கப்படுகின்ற செலவீனம் இப்ப இது உங்களுக்கு any cost directly related to decision making that cost is known as the rabundo eravodu kiriyam neradiyaga thodarbaga thirmanam eduthal thodarbadugira bodhu adha kiriyam enna nalikapadum illai thodarbaga kiriyam enna nalikapadum idu pradhanamaga ethra vagai padta porum illai moonru vagai padta porum one incremental differential opposite adhigarikkum kiriyam veru padta kiriyam sandarbha kiriyam endu vagai padta ulaga so adha kiriyam neutral avan oh idu avan thodarbaga neutral avan cost
right சரியா புரியுதா இப்போ இன்னொரு எத்தனை வகைப்படுத்தலாம் நாலு வகைப்படுத்தலாம் சோ அந்த ஹெரிங்கோட கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இரலெவன்ட் வேர்ப்ஸ் தொடர்பு கிரியத்தின் வகைப்படுத்தல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இரலெவன்ட் வேர்ப்ஸ் தொடர்பு கிரியத்தின் வகைப்படுத்தல் முதலாவது குணங்கள் பிள்ளைகள் முதலாவது குணங்கள் பிள்ளைகள் சங்க் ஆஃப் சங்க் எஸ் யூ என் கே சங்க் ஆஃப் சங்க் ஆஃப் ஆழ்ந்த இதயம் ஆழ்ந்த இதயம் சங்க் ஆஃப் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு போ மற்ற இதயம் கூட இப்போ சங்க் ஆஃப் டா இன் ஆழ்ந்த இதயம் டா இன் எனி காஃப் incurred in past but cannot recover in future கடந்த காலத்தில் ஈடுபட்ட செலவீனம் ஆனால் எதிர்காலத்தில் என்ன செய்யலாம் நாங்கள் அதை முழுவதும் பெற முடியும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ஆய்வு செலவீனம் ஒரு மார்க்கெட் ரிசர்ச் ரிசர்ச் வந்து பிள்ளைகள் செய்தீங்க வெட்டி அடிக்க எழுதுறீங்க முடியும் அதே மாதிரி பழுதடைந்த சொத்துக்களுக்கு ஏற்படுகிறீர்கள் அதனால நீங்க மூலம் விட்டு காசாக்கலாம் இல்லை உழவுதான் ஆகவே கொடுக்கணும் பிள்ளை இது இது மட்டும் பண்ணி கொடுக்கணும் any cost incurred in past any cost incurred in past okay any cost incurred in past but cannot recover in future but cannot recover in future கடந்த காலத்தில் ஈடுபடுத்தப்பட்ட ஏதாவது செலவீனம் எதிர்காலத்தில் மீளப் பெறப்பட முடியாது cannot recover in future எக்ஸாம்பிள் போட்டுக் கொள்ளுங்க பிள்ளைகள் எக்ஸாம்பிள் என்ன வர போகுது யாரா புலம் சொன்ன மார்க்கெட் ரிசர்ச் சந்தை ஆய்வு செலவீனம் சந்தை ஆய்வு செலவீனம் இரண்டாவது இரண்டாவது போட்டுக் கொள்ளுங்க பிள்ளைகள் காஸ்ட் இன்கர்டிங் cost incurred in wasted asset wasted asset பழுதடைந்த சொத்துக்களில் ஈடுபடுத்தப்படுகிற செலவு right இது முதலாவது சம் இரண்டாவது சொல்லுங்க committed cost committed cost கடப்பாட்டு கிரயம் அல்லது கடமைப்பட்ட கிரயம் committed cost கடப்பாட்டு கிரயம் அல்லது கடமைப்பட்ட கிரயம் என்ன கடப்பாட்டு கிரயம் அல்லது கடமைப்பட்ட கிரயம் ஒரு செலவீனத்துக்கு நீங்க வந்த பிள்ளைகள் ஆல்ரெடி அக்ரி பண்ணிட்டீங்கன்னு அந்த காலத்துக்கு உங்களுக்கு நீங்க சொல்ல மாட்டா அதை செய்யவே செய்வோம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இன்சூரன்ஸ் இப்ப நாங்க காப்புறுதியே போட்டுட்டோம் பத்து வருஷத்துக்கு போட்டுட்டோம்னா பத்து வருஷம் நீங்க கட்டுவோம் prepaid rental expense prepaid telephone rental expense prepaid telephone rental expense அதாவது பிள்ளைகள் தமிழ் என்ன சொல்றதுன்னு தெரியல முன்கூட்டியே பின்னரான தொலைபேசி கட்டணங்களா ஏதோ அப்படி போடுவோம் இங்கிலீஷ்ல prepaid rental போடு சில விஷயங்கள் தமிழ் பிடிக்கவே அது அதனால இன்சூரன்ஸ் பிரீமியம் காப்புறுதி கொடுப்பனவுகள் எக்ஸெட்ரா இரண்டாவது பார்க்கணும் மூன்றாவது பார்க்கணும் நோஷனல் காஸ்ட் நோஷனல் பெயரளவிலான கிரயம் நோஷனல் பெயரளவிலான கிரயம் அல்லது கற்பனை கிரயம் சொல்லுவோம் இமேஜின் காஸ்ட் சொல்லுவோம் கூகுள் அடிச்சு பார்த்தீங்கன்னா நோஷனல் இமேஜின் இமேஜின் காஸ்ட் கற்பனையான கிரயம் right then the pillegal in the notional cost
ஒரு இதயம் இருக்கிறதாக நாங்களே என்ன செய்வோம் இல்லையோ கற்பனை பண்ணி கொள்ளுவோம். உதாரணம் நோஷனல் ரெண்ட், பேரளவிலான வாடகை, நோஷனல் இன்ட்ரெஸ்ட், பேரளவிலான வட்டி. நேசிலங்களில் மதிப்பீங்க அது கொடுக்கணும் போய். உதாரணம் நோஷனல் ரெண்ட், பேரளவிலான வாடகை, நோஷனல் ரெண்ட், பேரளவிலான வாடகை, நோஷனல் இன்ட்ரெஸ்ட், பேரளவிலான வட்டி. நாலாவது உறிஞ்சப்பட்ட வீதம் வேற உண்மையான உற்பத்தி நடவடிக்கை படிச்சிருக்கமா இல்லையா? தொடர்புடையது முதலாவது மூன்றாவது நோஷனல் இன்ட்ரெஸ்ட் நாலாவது டைரக்ட் லேபர் முதலாவது பிள்ளைகள் நேர்மூல பொருள் இரண்டாவது விளக்கப்பட்ட வாடகை வட்டி மூன்றாவது பேரளவிலான வட்டி நாலாவது நேரூழியம் என்ன பேரளவிலான வட்டி விளங்கிதான். சோ இப்ப நாம எதை நோக்கி மூவ் பண்ண போறோம் என்று சொன்னால் எங்களுடைய சட்டரை நோக்கி மூவ் பண்ண போறோம். இது சட்டர் ஃபவுண்டேஷன் இதுலயும் கல்வி வந்துரு. இது தெரிஞ்சாத என்ன விளங்கு சட்டர் விளங்கும் சொன்னாச்சு. மூலதன பாதுகாப்பு செயல்முறை மற்றும் முதலீட்டு மதிப்பீடு கணக்கீட்டு கணக்கீட்டு வருவாய் வீதம் முதலாவது
profit. முதலாவது காஸ் ஓட்டம் கேஷ் ஃப்ளோ, இரண்டாவது லாபம் profit அப்படி தெரியும். இப்ப லாபத்துக்கும் காஸ் ஓட்டத்துக்கும் இடையில என்ன வேறுபாடு? யாராவது லாபம் வந்து அட்டுரு அடிப்படையில நாங்க பெற்றுக்கொள்றோம். அதான் நீங்க படிச்சிருப்பீங்க போல லாபம் என்ன கூட்டு தயாரி கேட்க வந்து எந்த அடிப்படையில நாங்க லாபத்தை கூட்டு தயாரிக்க நாங்க பெருமாள் அட்டுரு வழி காசு வரலோ இல்லையோ நாங்க இந்த கணக்குல காட்டு. ஆனால் காசு ஊட்டப்படுறது காசு அடிப்படையில நாங்க கேட்கிறோம். சின்ன உதாரணம் பண்ணிக்கிறது வடிவேல ஒரு கேன்டீன் பற்றி நீங்க அந்த அடிக்கடி காமெடி பாத்துருப்பீங்க ஆதித்யா டிவி நான் பரதில பரமோசம் காமெடி அதுல வடிவேல் கேன்டீன் பற்றி
சராசரி முதலீட்டின் அடிப்படையாக இதே சராசரி லாபம் அதன் கீழ் அவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் சராசரி முதலீடு பெறணும் தீர்மானப்படுத்தலுக்கான தகுதி விதிகள் பிள்ளைகள் பாருங்க ஒரு நிறுவனத்துல வந்து ரெண்டு வகையான திட்டங்கள் இருக்கும் உங்களுக்கே தெரியும் ஒரு நிறுவனம் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பிள்ளைகள் சரி அந்த ப்ராஜெக்ட் மட்டும் கொண்டு போவோம் அல்லது பிள்ளைகள் ஒரே டைம்ல வந்து இப்ப நாங்க கிளாஸ் கேட்க பாருங்க இப்ப ரூம்ல வந்து டபுள் அடிக்க ஆரம்பிக்கிறேன் ஸ்டார்ட் ஆரம்பிக்கிறேன் ரெண்டு பேரும் சிலபஸ்மே இல்லை கம்பெனியா வந்து வருவா இல்லையா சில பாடத்துக்கு பயன் பண்ணியா சில பாடத்துக்கு இப்ப எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் கணக்கிட்டு வருவாய் வீதம் வந்து பிள்ளைகள் இலக்கு வீதத்தை விட அதிகமாக இருக்குமாக இருந்தால் அந்த திட்டம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஸ்டேட்மெண்ட் இப்ப பின்பற்ற சரியாக இலக்கு வருவாய் வீதத்தை விட கணக்கிட்டு திருமண வீதம் குறைவாக காணப்படுவதற்கான திட்டம் ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லை இதெல்லாம் ஞாபகம் இதெல்லாம் உங்களுக்கு வரப்போம் அப்ப ஞாபகம் பிள்ளைகள் கணக்கெடுத்துமா மாறி போடுவோம் நிராகரிக்கப்படும் இலக்கு வீதம் ஒன் மேனேஜ்மெண்ட் முகாமை தீர்மானம் மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணுவேன் ஏற்றுக்கொள்றதா
ரிஜெக்ட் பண்ணதாகுது. அப்ப என்ன சமன்ல இருந்த மேனேஜ்மென்ட் இஸ் எ முகாமை தீர்மானம் ஏற்றுக்கொள்ளதா நிராகரிக்கிறதா இவ்வளவுதான் பிள்ளைங்க. The following information is provided for you. Pinbaran thagavel ka rumak thara patulada. Initial investment. Aramba mudal idu. 1 million rupees. 1 million ruma. Kula. Scrap value. Etcha parmadi. Scrap value etcha parmadi. 200,000 ruma. 200,000. 200,000 ruma. 200,000. Required, calculate the ARR in the following basis. In Berum Muregali. ARR ने करीब लो उनको initial investment आरंभ में बोला लेने बंदा तो average investment सरासरी बोला तो ना उनको 2 minutes time दार भाई इतने उनको बोलो नहीं आइडिया average जब लेके दिया profit को यहाँ जब लेके दिया बोलेगा लेला profit है तू तू भी अगर कैसे तारे तू भी investment को यहाँ जब लेके दिया opening investment initial investment हो गया scrap का तू भी इच्छा पर मजे तू भी बंदा आ फिर भी
முதலாவது இனிஷியல்
சராசரி லாபம் இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் ஆரம்ப முதலீடு தர இப்ப சராசரி லாபத்தெடுக்கும் சராசரி லாபம் எப்படி சராசரி லாபம் எடுக்கலாம் 4 வருஷம் லாபம் தந்திருக்கிறார் நாளையும் கூட்டி எத்தனை வருஷமும் அதை டிவைட் பண்ணு அப்ப எவ்வளவு காலம் கூட்டி அதை டிவைட் பண்ணு எவ்வளவு சராசரி லாபம் கூடு எவ்வளவு உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ தந்துருக்கு ஏதாவது காரணம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை லாபம் நிலையில கேஷ் ஃப்ளோ தந்துருக்கு சிக்னல் ஒடி லாபத்துல இருந்து காசோடதுக்கு எப்படி போறது காசோடது இருந்து லாபத்துக்கு எப்படி வாரு அந்த விஷயம் உங்களுக்கு சிம்பிள் நீங்க லாபத்தை கணிப்பிடிக்க உடைகள் காசு அல்லாத உருப்படிகளை கருத்துல கொண்டு அது பொதுவானத்தை அது என்ன டிப்ரிசியேஷன் காசு இல்லாத உருப்படி ஆனா காசோடதுக்கு வருமானம் இருக்குமா இல்ல அப்ப நீங்க என்ன செய்யணும் காசோடதுல லாபத்துக்கு போயிருக்க டிப்ரிசியேஷன் கட்டுக்காலிக்கு போகணும் depreciation காசு ஓட்டம் சமயம் ரெண்டுதான்னா லாபம் சக பரிமாணத்தை அதே மாதிரி ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் லாபம் சமயம் கேஷ் ஃப்ளோ மைனஸ் டிப்ரிசியேஷன் லாபம் சமயம் காசோட்டம் சய வருமானத்தை முடியுமா ஆன்லைன் எக்ஸாம்பிள் பதவி செய்ய முடியுங்க நல்ல மாதிரி நீங்க பாருங்க இப்ப வருமானத்தை பண்ணப்பட்ட டிஃபரன்ஸ் வருமானத்தை முதலில் போமிலா இதயம் காஃப்
minus h of the money residual value over final I car loose economic life ta ipo inna kadathile innor idea neenga kire nadukollaa oru million h of the red lakh 4 8 lakh kir 4 anda 2 lakh அப்புறம் அவங்க போய் வருமானம் தேவை ரெண்டு லட்சம் வேண்டாம் இப்ப இது என்ன செய்யலாம் நீங்க நாலு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் எவ்வளவு போகும் இதன் வருமான தேவை எதிர்ப்பு எவ்வளவு இப்ப நாலு வருஷத்துக்கு போய் காசு கேஷ் ஃப்ளோ உள்ள அப்படி போது ரெண்டு லட்சம் ரெண்டா கழிக்கலாம் அல்லது சில வேண்டாம் ரெண்டு லட்சம் கழிச்சு நீங்க நாளைக்கு வந்து சொல்றீங்க கழிக்கதான் போடுவோம் நீங்க காசு கொடுத்து நடக்கலாம் வேலை வெளியே கழிச்சு போடுவோம் இது எல்லாரும் ஒரே வருதா வேறு ஒரு கோபுரம் என்ன போகுது மொத்த லாபம் எல்லாம் கழிச்சு வர லாபம் கூட வர போகுது சோ இப்போ நாம ஏஆர்ஆர் இந்த பாடம் பார்க்கறோம் கால்குலேஷன் ப்ளாங்கி நம்ம ஏஆர்ஆர் ஃபைண்ட் அவுட் இதுலயே அது ரெண்டாவது படி போடுறோம் இல்லையா ரெண்டாவது படி இதுலயே ரெண்டாவது கன்சிடர் the average investment basis consider the average investment basis if target return is 40% அதாவது சொல்லுவேனா if target return is 40% then the project accept or not சராசரி முதலீட்டு முறையினை கருத்தி கொண்டு இலக்கு லாப வீதம் இலக்கு வருவாய் வீதம் 40% என கொண்டு இத்திட்டம் ஏற்றுக்கொள்ள முடியுமா இல்லையா என குறிப்பிடுக ஏற்றுக்கொள்ளலாம் அதிகமானது
അടുത്ത കളിയിലേക്ക് പോകുമ്പോഴേക്ക് സോറി രണ്ട് കളി ബാക്കി അടുത്ത കളിയിലേക്ക് പോകുമ്പോൾ A company has a target accounting rate of return. A company has a target accounting rate of return. Target rate of return, accounting rate of return of 6% of 6% and is now considering the following project and is now considering the following project company udaya ilakku kanakku ke varuvai veedam 6 veedam kandikondu பின்வரும் தகவல்கள் ஒரு செயற்திட்டத்துடன் தொடர்புடைய எனவா பின்வரும் தகவல்கள் ஒரு செயற்திட்டத்துடன் தொடர்புடைய எனவா முதலாவது கேபிட்டல் காஸ்ட் ஆஃப் அசெட் இஸ் 80 மில்லியன் கேபிட்டல் காஸ்ட் ஆஃப் அசெட் இஸ் 80 மில்லியன் சொத்துடனுடைய மூலதன கிரயம் 80 மில்லியன் சொத்துடனுடைய மூலதன கிரயம் 80 மில்லியன் எதிர்பார்க்கப்பட்ட வருமானத்தைவுக்கு முன்னரான லாபம் எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் பிஃபோர் டிப்ரிசியேஷன் கணிப்பிடுக மேலும் இச்சேட்டத்தினை ஏற்றுக்கொள்ள முடியுமா இல்லையா என குறிப்பிடுக The project should be undertaken or not. மேலும் கேட்டதை ஏற்றுக்கொள்ள முடியுமா இல்லையா ரெண்டு முறை இருக்கு போல உங்களுக்கு தெரியும் என்ன ஆரம்பம் முதல் இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் சராசரி முதல் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மென்ட் நீங்க இதுல எந்த மெதட் எடுத்து செய்யலாம் யாராவது எந்த மெதட் எடுத்து செய்யலாம் உள்ளே நீங்க ஆரம்பம் முதல் எடு ஏன் சராசரி முதல் எடுக்கலாம் ஸ்கிரிப்ட் தரே உலகடா
So,
அதுக்கு எண்பதுக்கு இல்லையே தரநூறு ஏழு லட்சம் கிட்டங்களுக்கு போகுது உலகத்தி அக்செப்ட் நோட்டா ஏற்றுக்கொள்ளாம இல்லையா அப்ப அந்த அதனால கம்யூனிகேஷன் எல்லாமே இங்கே
சரி அப்படியே அடுத்த கிளாஸ் சந்திக்குமா.